வெல்கம் இந்த வீடியோல லெவன்த்து தமிழ்ல செவன்த் யூனிட்டுக்கான உரைநடை பகுதி பார்க்க போறோம் இந்த பாடத்தோட பேரு காற்றில் கலந்த பேரோசை காற்றில் கலந்த பேரோசை இந்த பாடத்தை எழுதினவர் இந்த பாடத்துக்கான ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி அவர்கள் சுந்தர ராமசாமி அவர்கள் இந்த வீடியோல இந்த பாடத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து நான் வந்து ஃபுல்லாவே நான் இந்த பாடத்தை ரீட் பண்ணிட்டேன் நீங்களும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க உள்ள என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் சொல்றேன் அந்தந்த இடங்களை மட்டுமே நீங்க படிச்சுக்கிட்டாலே போதும் இந்த பாடத்துல அப்படி என்ன இருக்கு யார பத்தி இருக்கு அப்படின்னா தோழர் பா ஜீவானந்தத்தை பத்தி இருக்கும் அவரை தான் இருக்கும் அவரை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபுல்லா வந்து இருக்காது ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் அது மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டாலே போதுமானது மீதி எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடான அதான் வந்து இருக்காது எக்ஸாம் ரிலேட்டடானது மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நுழையும் முன் பார்க்கலாம் ஒரு முறை திருவாங்கூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட துன்பத்தை துடைக்க பள்ளி மாணவர்களும் குழுக்கள் அமைத்து செயல்பட்டனர் அதாவது ஒரு தடவை வந்து திருவாங்கூர்ல பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்ப நிறைய வாலண்டியர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க அந்த மாதிரி டைம்ல தான் ஒரு ஸ்கூல்லோட மாணவர்களுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா டீம் டீமா போய் நிறைய ஹெல்ப் வந்து பண்ணாங்க அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுல ஒரு குழுவினர் நாஞ்சில் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள தோவாலை என்னும் இடத்திற்கு சென்று பணியை மேற்கொண்டனர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு டீம் டீமாக போறாங்க அந்த மாதிரி ஒரு டீம் ஒரு டீம்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாஞ்சில் நாட்டோட வடக்கு பகுதி அந்த இடத்துல தான் தோவாலை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்க போய் ஹெல்ப் பண்ணாங்க அங்கிருந்த கிராம மக்களிடம் வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பேசி நிதி திரட்டினர் அங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா

கூர்வாலாய் மெருகேற்றி கொண்டவர் தான் இந்த ஜீவா சமூக நலனுக்காக நிறைய தன்னைய அர்ப்பணித்த ஒரு மாபெரும் அஹ் தலைவர் அப்படின்னு கூட இவர் வந்து சொல்லலாம் இதுதான் வந்து நமக்கு நுழையும் முன்னில கொடுத்திருக்காங்க திருவாங்கூர்ல வெள்ளப்பூருக்கு வந்துச்சு அப்ப என்ன செஞ்சாங்க அஹ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போனாங்க நிறைய இடங்களை நிதி திரட்டுனாங்க அந்த மாதிரி டீம்ல இருந்த ஒரு தலைவர் தான் ஜீவானந்தம் அவர்கள் இப்ப இவரை பத்தி பாடத்துக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் ஜீவானந்தம் இறந்து விட்டார் அல்லது மறைந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வருது எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டாம் தேதி என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டாம் தேதி அவர் இறந்த தேதி கொடுத்திருக்காங்க இது வந்து நம்ம வந்து படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டாம் தேதி நண்பகல் வேலை செய்தி அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு மதிய நேரத்துல வந்து என்னன்னா ஒரு நியூஸ் வந்து வருது பா ஜீவானந்தம் தோழர் ஜீவானந்தம் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த இறந்த தேதி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டாம் தேதி இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த பேஜ்ல வந்து அவர் இறந்துட்டாரு இதை வந்து நம்ப முடியல அவர் எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பார் அவரோட பேச்சா நின்று போச்சு மூச்சா நின்று போச்சு அப்படின்ற மாதிரி உள்ள வந்து நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க வள வளன்னு நமக்கு இந்த டேட் மட்டும்தான் இந்த பேஜ்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கொள்கையும் நம்பிக்கையும் இதில் இருக்கக்கூடிய இந்த பேரகிராஃப் வந்து நம்ம கண்டிப்பாக கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலே நீ சிந்தித்தவற்றில் சிறந்தவற்றை என்னிடம் ஒரே ஒரு முறை கூறு அதனை நான் எட்டு திசையிலும் பரப்பி மனித ஜாதியை நீ சொன்ன இடத்திற்கு அழைத்து வருகிறேன் சந்தேகப்படாதே செய்து காட்டுகிறேன் என்னை பயன்படுத்திக்கொள் என்னை பயன்படுத்திக்கொள் முடிந்த மட்டும் என்னை பயன்படுத்திக்கொள் கைமாறு வேண்டாம் என்னை நீ பயன்படுத்தி கொள்வதே நீ எனக்கு தரும் கைமாறு அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசின ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா மனித சிந்தனையே கற்பனைக்கும் எட்டாத பேராற்றல் நம்மளோட சிந்தனையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கலாம் அல்லது என்ன சிந்தனையிலே வந்து நம்ம அமெரிக்காவில் வாழ்ற மாதிரி கூட நம்ம சிந்தனை வந்து செய்யலாம் அல்லது வந்து என்னன்னா வேற்று கிரகத்தில் வாழ்ற மாதிரி கூட நம்ம சிந்தனை வந்து செய்யலாம் நம்ம சிந்தனைக்கு நம்ம நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த கனவுகளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு எல்லைன்றதே கிடையாது அப்ப கற்பனைக்கும் எட்டாத எட்டேராற்றலா இருக்கக்கூடியதா மனித சிந்தனை நீ சிந்திச்ச எல்லாத்தையும் ஒரே ஒரு தடவை வந்து என்கிட்ட சொல்லு நீ சிந்திச்ச எல்லாத்தையும் நான் எட்டு திசைக்கும் பரப்பி நான் என்ன செய்வேன் அப்படின்னா மனித ஜாதிய நீ சொன்ன இடத்துக்கே கூட்டிட்டு வருவேன் கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்றத மாதிரி இந்த ஜீவானந்தம் வந்து அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க இந்த லைன் வந்து நீங்க வந்து ரீட் பண்ணிக்கங்க இது வந்து இந்த நம்ம வந்து ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு உழுது விதைத்தால் நல்ல அறுவடை காண வேண்டும் உழுது விதைத்தால் நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பா நல்ல அறுவடை காண வேண்டும் அப்படின்ற ஒரு லைன் வந்து இருக்கும் இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தனக்கு தெரியாத விஷயங்கள் பிறருக்கு தெரிந்திருக்கும் என்ற எளிய உண்மை எப்போதும் அவர் நினைவில் இருக்கும் அதாவது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கண்டிப்பா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புனவர் இவர் நமக்கே தெரியல அப்புறப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர் கிடையாது நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாத விஷயம் கூட மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை கொண்டவர் தான் பா ஜீவானந்தம் அவர்கள் நெக்ஸ்ட் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த சொறிமுத்து ஆற்றில் கிளையை போட்டார் போல் வாழ்ந்திருக்க வேண்டியவர் தான் அப்ப சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என் வாழ்வு என் கையில் என்று நம்பியவர் யார் அப்படின்னா ஜீவானந்தம் என் வாழ்க்கை என் கையில் என்னோட வாழ்வு என் கையில் அப்படின்னு நம்பின ஒரு தலைவர் தான் யார் அப்படின்னா பா ஜீவானந்தம் அவர்கள் நெக்ஸ்ட் காற்றில் கலந்த பேரோசை அப்படின்றது ஒரு கட்டுரை அந்த கட்டுரை எழுதினது நான் சொன்னேன் சுந்தர ராமசாமி நமக்கு பஸ்ட் பேஜிலேயே கொடுத்துருப்பாங்க சுந்தர ராமசாமி காத்துல காத்துல வந்து சுதந்திரமாக இருக்கலாம் சுதந்திரமாக காற்றில் கலந்த பேரோசை அப்ப காட்சில நம்ம சுதந்திரமாக நம்ம வந்து இருக்கலாம் காத்தோட காத்தா நம்ம பறந்துட்டே தெரியலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப காற்றில் கலந்த பேரோசை அப்படின்ற கட்டுரையோட சுருக்கிய வடிவத்தை தான் நமக்கு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க உள்ள நம்ம படிக்க வேண்டியது ஜீவானந்தம் என்ன கூற்று சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கை என் கையில்னு வாழ்ந்தவர் நமக்கு தெரிஞ்சிருக்க விஷயங்கள் வந்து மத் நம்மள விட மத்தவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்ன்றத நம்பினவர் இவர் இறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி பதினெட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும் அப்புறம் எந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு வந்துச்சு இவர் எங்க வந்து நிதி திரட்ட போனாரு அப்படின்றது நுழையும் முள்ள கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு வந்து பாடத்துல வந்து கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த பாடத்துக்கான நூல்வெளி படிக்கணும் ஜீவா என்று அழைக்கப்படும் பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் ஜீவா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இந்த பா ஜீவானந்தம் ஸ்டார்டிங்ல காந்திய ஃபாலோ பண்ண ஒரு ஒரு தலைவரா வந்து இருந்திருக்காரு காந்தியவாதியா அதுக்கப்புறம் பெரியார ஃபாலோ பண்ணவர் சுயமரியாதை இயக்க போராளியா இருந்திருக்காரு அதுக்கப்புறமா பொது உடைமை இயக்க தலைவரா செயல்பட்டவர் தான் யாரு ஜீவானந்தன் ஃபர்ஸ்ட் காந்தி அடுத்து பெரியார் அதுக்கப்புறம் பொது உடைமை இயக்க தலைவராக இருந்திருக்காரு இவர் வந்து சிறந்த தமிழ் பற்றாளர் அது மட்டும் இல்லாம எளிமையான அடையாளம் கொண்டவராய் இருந்தவர் இதை பத்தி தான் நமக்கு ஜீவானந்தத்தை பத்தி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாடத்தை எழுதினார்ல அந்த கட்டுரை எழுதின சுந்தர ராமசாமியை பத்தி நமக்கு அடுத்த பேரகிராஃப்ல கொடுத்துருக்காங்க இந்த சுந்தர ராமசாமி அப்படின்றவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர் இவர் வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு எழுத்தாளரும் கூட இவர் பசுவையா அப்படின்ற பேர்ல நிறைய அதாவது பசுவையா அப்படின்றது புனை பெயர் பசுவையா அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் பசுவையா அப்படின்ற புனை தான் நிறைய கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு அப்ப பசுவையா அப்படின்றது யாரு சுந்தர ராமலிங்கம் வச்சுக்கணும் நாகர்கோவில சேர்ந்தவரு நெக்ஸ்ட் ரத்னபாயின் ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார் இவை எழுதின சிறுகதை என்னது கதை வந்து கா காகம் ரத்தனபாயின் ஆங்கிலம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு காக்கா கதையை இங்கிலீஷ்லேயே சொல்றாரு பசுவையா எப்பயுமே குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா கதைகள் யாருக்கு சொல்லுவோம் குழந்தைகளுக்கா அப்ப குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதை அது முக்கியமா அந்த காக்கா கதையெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவாரு ரத்தனபாயின் ஆங்கிலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அவர் எழுதின புதினங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் அஹ் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புதன் புதன் கிழமை புதன் புதன் கிழமை ஆயிட்டாலே ஒரு புரிய புளிய மரத்துக்கு அடியில குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கூடுவாங்க அந்த இடமே ரொம்ப ஜே ஜேன்னு இருக்கும் அங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய குறிப்புகள் வந்து தருவாங்க படிக்கிறதுக்கோ வேலைக்கோ சம்மந்தமான நிறைய குறிப்புகள் தருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பசுவையாவோட சிறுகதைகள்னா ரெண்டு காகங்கள் அப்படின்றதும் ரத்னபாயின் ஆங்கிலம் அப்படின்றதும் இது புதினங்கள்னா என்ன சொன்னேன் புதன் புதன் கிழமை புளிய மரத்துக்கு கடியில குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கூடியிருப்பாங்க ஜே ஜேன்னு இருக்கும் எதுக்காக கூடியிருப்பாங்க நிறைய குறிப்புகள் வந்து தருவாங்க அதுக்காக கூடியிருப்பாங்கன்னு ஞாபகம் இது எல்லாமே வந்து புதினங்கள் நெக்ஸ்ட் செம்மீன் தோட்டியின் மகன் அப்படின்ற இந்த புதினங்களை மலையாளத்துல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு இதுவும் புதினங்கள் தான் செம்மீன் தோட்டியின் மகன் அதாவது ஒரு தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மீனை ஃபுல்லா மலையாளத்துல மலையாள ஸ்டேட்டில் ஸ்டேட்ல அல்லது கேரளத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தோட்டியின் மகன் தொட்டிக்குள்ள மீன் தொட்டிக்குள்ள மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய மீனை எல்லாம் மலையாளிட்டு இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்த எல்லா மீனையும் மலையாளிகள்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்தவர் அப்ப செம்மீன் தோட்டியின் மகன் அப்படின்ற புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் யாரு பசுவையா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதுதானே நமக்கு ஜீவானந்தம் அவர்கள் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது தாமரை அப்படின்ற இதழில் தான் இந்த கட்டுரை வந்து வெளியாயிருக்கு ஜீவா இறந்திருக்காரு அவரை பத்தின செய்தி தாமரை மலர்ல வந்திருக்கு தாமரைன்ற இதழில் வந்து வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த பாடத்துல வந்து நம்ம படிக்க வேண்டியது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பகுதியில் வந்து நம்ம செயல் பகுதி வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ